ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் லாஸ்ட் வீக் மும்பையிலேருந்து மகாபலீஸ்வரம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பிக்னிக் போயிருந்தோம். இது மும்பையிலேருந்து 270 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. நாங்கள் எங்கள் சொசைட்டிலேருந்து நாங்களும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து ரெண்டு ஃபேமிலிஸ் போயிருந்தோம். 3 days 2 nights 1 day போயிருந்தோம். நான் இந்த மகாபலீஸ்வரர் ஃபுல் வீடியோவும் 2-3 days அப்லோட் பண்ணுறேன். இந்த மகாபலீஸ்வரர் வீடியோ நான் ஆல்ரெடி ஒன்று அப்லோட் பண்ணியாச்சு. அதில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்படி வாங்கிட்டு வந்தேன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணத்த வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மேப்ரோ கார்டனில் கொஞ்சம் சாக்லேட்ஸ், ஸ்குவாஷஸ், அப்புறம் ஜூஸஸ் வாங்கிட்டு வந்தோம். அது என்னெல்லாம் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் சாக்லேட். இது சாக்லேட்டுக்கு மிடில் ஆல்மண்ட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பட் சாக்லேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் 144 ருபீஸ். சாக்லேட் பேக்கிங் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஹைஜீனிக்காக இருந்தது. இந்த மேப்ரோ ப்ராடக்ட்டில் எல்லா ஐட்டமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி வாங்கியிருக்கிறோம். இந்த மேப்ரோ கார்டில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண இடத்துல நிறைய ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் ஸ்குவாஷஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்லாமே நாங்கள் டேஸ்ட் பண்ணோம், சூப்பராக இருந்தது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சாக்லேட்லாம் நாங்கள் வாங்கினோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிபிள்ஸ் சொல்லக்கூடிய அந்த சாக்லேட். இது வந்து க்ரீன் ஆப்பிள் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. என் சின்ன பையனுக்கு க்ரீன் ஆப்பிள் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுலேயும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது ஒரு பாக்கெட்டோட விலையை பார்த்தீங்கன்னா 135 ருபீஸ். க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர்னால ஒயிட்லேயோ க்ரீன்லேயோ இருக்கும்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள லைட் ப்ரௌன் கலரில் தான் இருந்தது சாக்லேட். டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது. க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர்னால கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன வாங்கினோம்னா பான் சாக்லேட் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். பான்னால் வேறு எதுவும் இல்லை, நம்ம ஒரு வெத்தலை தான். வெத்தலையில் மசாலா தடவி சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சாக்லேட். ஆல்ரெடி நாங்கள் மும்பையில் இந்த சாக்லேட் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் இந்த சாக்லேட் கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா நம்ம சோம்பு டேஸ்ட்டில் இருக்கும். மசாலா டேஸ்ட்டு ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கு இந்த சாக்லேட் சுத்தமாக பிடிக்காது. இந்த சாக்லேட் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இப்படி தான் இருக்குது. இந்த சாக்லேட் பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கும். பட் உள்ளால் மசாலா ஃப்ளேவர் நிறைய வச்சுருப்பாங்க. சோம்பு, குல்கந்த், பான், வெத்தலை இந்த மாதிரி நிறைய வச்சு பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா இந்த பான் சாக்லேட் எங்கேயாவது கிடச்சினா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பான் சாக்லேட் வெத்தலை போடுற மாதிரி நமக்கு டைஜஷனுக்கும் கொஞ்சம் நல்லது. அப்புறம் ஒரு பாக்ஸ் லாலிபாப் மிட்டாய் வாங்கியிருந்தோம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரே லாலிபாப்பில் 4-5 ஃப்ளேவர் இருந்தது. இதுலேயும் லிச்சி, மேங்கோ, க்ரீன் ஆப்பிள், பைனாப்பிள், ஆரஞ்சு அப்படி நிறைய ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ இந்த லாலிபாப் ஒன்றே ஒன்று நம்ம சாப்பிட்டாலே நிறைய ஃப்ளேவர்ஸ் சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த லாலிபப் 1-2 நம்ம லூஸில் வாங்க முடியாது. பல்காக ஒரே பாக்ஸாக தான் வாங்க முடியும். இந்த சாக்லேட் எல்லாமே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினோம். இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஜெல்லி மிட்டாய் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஒரு லாலிபப் பாக்ஸ் வாங்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரா மேங்கோ சாக்லேட், கச்சா மேங்கோன்னு சொல்லுவாங்க இங்கே. இந்த கச்சா மேங்கோவும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பச்சை மாங்காவும் சீனியும் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பல்காக ஒரு பஞ்சாக தான் வாங்கணும். பட் ஒரு பாக்கெட்டுக்குள்ளால 4-5 சாக்லேட் இருக்கும். அடுத்தது மேப்ரோ சாக்லேட் சிரப் வாங்கணும். இது 500 ml 198 ருபீஸ். நார்மலாக நாங்கள் ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் தான் வாங்குவோம். பட் இது மேப்ரோ ப்ராடக்ட்னால கொஞ்சம் ஆஃபரும் போட்டிருந்தாங்க, அதனால் இதையும் வாங்கிட்டோம். அப்புறமா கொஞ்சம் ஸ்குவாஷஸ் வாங்கியிருந்தோம். இது 777 ஆரஞ்சு ஃப்ளேவர் ஸ்குவாஷ். இது 250 ml பாட்டில். உன்னோட ரேட் பார்த்திங்கன்னா 198 ருபீஸ். இதை சும்மா தண்ணியிலையும் கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா ஸ்ப்ரைட்லேயும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்புறம் இது வாட்டர் மெலன் ஃப்ளேவர் ஸ்குவாஷ். இதுவும் அதே மாதிரி சேம் ரேட்டு தான், 250 ml பாட்டில், 198 ருபீஸ். அப்புறம் ரோஸ் குல்கந்த் ஒரு பாட்டில் வாங்கியிருந்தோம். இது ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு பண்ணக்கூடியது. இந்த குல்கந்தோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இதை வச்சு ஜூஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி போட்டிருக்கிறேன், வியூவர்ஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இது 500 gram பாட்டில்,
இதோட ரேட்டு 162 ரூபீஸ். இந்த குல்கந்த் வச்சு நிறைய ஜூஸஸ் அப்புறம் ஸ்வீட்ஸ் பண்ணலாம். நான் கூடி வச்சுக்கிறோம், எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். வியூஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா லெமன் ஜிஞ்சர் ஸ்குவாஷ் வாங்கினோம். இது என் ஹஸ்பண்டுக்கு வேணும்ட்டு வாங்கினாங்க. இதில் லெமனும் ஜிஞ்சரும் சேர்ந்துருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவும் நல்லது. அதே நேரத்தில் இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ண இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டில் 750 ml தான், ஆனால் இதோட ரேட்டு 180 ரூபீஸ். இப்போ சம்மர்னால நிறைய ஸ்குவாஷஸ் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கடைசியாக காலாக்கட்டா ஸ்குவாஷ் வாங்கினோம். இது பார்க்க ஜாமு நாவப்பழம் மாதிரி இருக்கும், பட் நாவப்பழம் இல்லை. இந்த காலாக்கட்டா ஸ்குவாஷில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சீரக பொடியும் சாட் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி குடித்தா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஜல்ஜீரா ஜூஸ் மாதிரி, மசாலா ஜீரா மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ண இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த காலாக்கட்டா ஸ்குவாஷும் ஒரு பாட்டில் 750 ml, 180 ரூபீஸ். ஸோ இது எல்லாமே மகாபலீஸ்வரில் நாங்கள் மேப்ரா கார்டனில் பர்ச்சேஸ் பண்ண ஃபுட் ஐட்டங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மகாபலீஸ்வர் ஃபுல் வீடியோவை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எஸ்ஆர்யூ கலக்கல்ஸில் ரீசெண்டாக யூனிக் ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாத வியூவர்ஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த பர்ச்சேசிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.